ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2024-25 கல்வியாண்டிற்கான நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது என்னமான ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். scholarships.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் வருட வருடம் பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டிற்கான ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வெப்சைட்ல நிறைய புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம ஒன்பேனா வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வெப்சைட்ல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐகான், இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நாலாவதா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கீம் ஆன் என்எஸ்பின்னு. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ஒன்பேனா நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஸ்கீம் எலிஜிபிள் இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிய வரும். இப்ப நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எங்க கொடுத்துருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல அவங்களுக்கு வந்து பார்த்தா மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூணு விதமான ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/10/2024 டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, இன்ஸ்டியூட்கான வெரிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் டிஎன்ஓ எஸ்என்ஓ எம்என்ஓ அவங்க என்னைக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் எல்லா தேதியுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்த்தா ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஸோ ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 9th 10th அவங்க தான் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 11th எனி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து டிகிரி டிப்ளமோ வரைக்கும் யார் வேணாலும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் கிளாஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஒரு சில எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் வந்து டாப் கிளாஸ் எஜுகேஷனில் வருவாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க யாருக்குன்னா மாஸ்டர் டிகிரி முடிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஃபெல்லோஷிப் வந்து கொடுக்குறாங்க எம்ஃபில் பிஹெச்டிக்கு, இது தனியாக வந்து இருக்க போது. இப்போதைக்கு இந்த மூணு வகையான ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 40% மேலே பர்சன்டேஜ் இருக்க மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 25,000 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபேமிலி ஆனவர்களுக்கும் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி தான் போஸ்ட் மெட்ரிக் 11th 12th போஸ்ட் மெட்ரிகுலேஷன் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எந்த டிகிரி இருந்தாலும் சரி 14,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் கிளாஸ் எஜுகேஷன் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் வந்து டாப் கிளாஸில் இருக்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா 300 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேஷனல் ஓவர்சீஸ்க்கான ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி மற்றும் பிஹெச்டி ஃபாரினில் படிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 20 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, புக் கிராண்ட் கொடுக்குறாங்க, டிசபிலிட்டி அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டே ஸ்காலருக்கு 500 ரூபாய், ஹாஸ்டலருக்கு 800 ரூபாய் கொடுக்குறாங்க. புக் ஃபீஸாக வந்து 1000 ரூபாய், டே ஸ்காலருக்கு ஹாஸ்டலருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஏழு பர்சன் அலவன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் டே ஸ்காலருக்கு கொடுக்குறாங்க, ஹாஸ்டலுக்கு 4000 ரூபாய். யாருக்குன்னா விஷுவலி இம்பேர்மெண்ட் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும்,
அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரீ மெட்ரிக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக்காக இருக்கீங்க, லெவல்த்லேருந்து கிராஜுவேட் வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 வந்து பிரிச்சிருக்காங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஆல் பேச்சுலர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸின் மெடிசன் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு 1500 ரூபாய் ஹாஸ்டலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 800 ரூபாய் டிஸ்கலருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்மசி அதாவது பிஃபார்ம், எல்எல்பி, பிஎஃப்எஸ் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க. குரூப் 3 பொறுத்த வரைக்கும் ஆல் அதர் கோர்ஸ், இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம், ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க பாருங்க, அவங்கள தவிர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக என்னென்ன குரூப் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் அலவன்ஸ் அமௌண்ட்னு பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் டாப் கிளாஸ் எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் கிளாஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா ரீஎம்பர்ஸ்மெண்ட்க்கான டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க, மெயின் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாப் கிளாஸ் யார் யாருக்கு அப்படின்றத நீங்கள் கடைசியாக வந்து ஏன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வர இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து டாப் கிளாஸ்க்கான எஜுகேஷன், அவங்களுக்கு டாப் கிளாஸ் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் வந்து ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பாருங்க. என்ன ஸ்காலர்ஷிப்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிகளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி முழுமையா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும் எடுத்துக்கிறது. ஸோ இது என்ன ஸ்காலர்ஷிப்னா பிஎம் யூஎஸ்பி யோஜனா, இதை வந்து பார்த்து இந்த ஸ்காலர்ஷிப்கான நோக்கம். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 12th வந்து பாஸ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 82,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஜுவேட் வந்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 12th பாஸ் பண்ணிருக்கீங்க, யார் எலிஜிபிள்னா நீங்கள் 12th 80% மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 4,00,000 இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்கான ஒரு எலிஜிபிலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் வெப்சைட்லேயே போயிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை வந்து பார்த்தா செகண்ட் ஸ்காலர்ஷிப். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்காலர்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட் அதாவது நேஷ்னல் ஃபெல்லோஷிப் மற்றும் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஃபார் எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் ஃபெல்லோஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் ஃபெல்லோஷிப்பில் மூலமாக எவ்வளோ தராங்க, யார் யாருக்கு தராங்கன்னா ஸோ எம்ஃபில் படிக்கிறவங்க, எம்ஃபில் ப்ளஸ் PhD படிக்கிறவங்க, PhD படிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஒரு நேஷ்னல் ஃபெல்லோஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எவ்வளோ பேருக்கு தராங்க, எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் படிக்கிறதுக்கு 36,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணாங்க. PhDக்கு வந்து பார்த்தா 36,000 ரூபாய் ஃபஸ்ட்டு 2 இயருக்கு, அதுக்கப்புறம் 3rd இயருக்கு 35,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, என்னமான கோர்சஸ் அப்படின்றதையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா நேஷ்னல் ஃபெல்லோஷிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டிலேயே வந்து பார்த்தா நார்மல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்காகனா நீங்கள் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க, அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கான கோர்ஸ் படிக்கிறீங்க, மெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி, ஹியூமானிட்டிஸ், லா மற்றும் சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்டியாக இருக்கீங்கன்னா இந்த கோர்ஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கிராஜுவேஷன் லெவல் மற்றும் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புக் ஸ்டேஷனரிக்கு 5,000 பேர் ஆணம் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்டாக 3,000 பேர் ஆணம் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆக்சரிக்கு 45,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒன் டைமாக. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இந்த எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு வகையான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஸோ எஸ்டியா இருக்கீங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ தெளிவாக பாருங்க ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப்பாக, அப்போ தான் புரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணல. லாஸ்ட் 2023 கொடுக்கல, இப்போ இந்த வருஷமும் வந்து பார்த்தா கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் வருமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைனாரிட்டி அஃபேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மற்றும் லிட்ரேசரிக்கு பாருங்க, அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான ஸ்காலர்ஷிப்னா
நேஷனல் மெரிட் கம் மீன்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 31/8/2024 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேஷனல் மீன்ஸ் மெரிட் கம் என்னென்ன ஸ்காலர்ஷிப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா மத்திய அரசு வழங்குறாங்க, பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த NMMS ஸ்காலர் ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 8th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தா 100,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12,000 ரூபாய் பேர் ஆனம் கொடுக்குறாங்க, மந்த்லி 1,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. 8th 12th வரைக்கும் மந்த்லி மந்த்லி உங்களுக்கான 1,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்க போகிறாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாயிலேருந்து 3,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் 8th படிச்சிருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண, வேறு யாருமே உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது. உங்களுக்குன்னு வந்து பார்த்தா எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி 1,00,000 ஸ்காலர்ஷிப்பில் தமிழகத்துக்கு 6,695 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் தமிழக அரசு சார்பில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. அப்போ நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும், அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தா தமிழக அரசு சார்பில் TNDG வெப்சைட் இருக்கு பாருங்க, அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் விரைவில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 8th படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேட் மற்றும் சேட் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த NMMS ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க. இது யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தினா ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் அஸ்ஸாம் ரிலீஃபாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பசங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள், யாருக்குன்னா வார்ட் ஆஃப் ஸ்டேட் யூடிஸ் போலீஸ் பர்சன்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க குழந்தைகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே போர்டுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது AICT இருக்கு பாருங்க, அவங்க உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்காலர்ஷிப்னா AICT ஸ்வனத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. யார் இருக்குன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ டெக்னிக்கல் டிகிரி, ஸோ டிகிரி மற்றும் டிப்ளமோ படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே நோட்டிஃபிகேஷன்ஸா இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தா AICTE அவங்க மூலமாக தான் வழங்குறாங்க. இந்த இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு AICTE கீழே வர கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்வனத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆர்பனாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அனாதையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர் ரெண்டு பேருமே இதர் ஏதாச்சும் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் வந்து COVID-19 இறந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது வார்ட் ஆஃப் ஆர்முடு ஃபோர்ஸஸ் மற்றும் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸஸில் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய குழந்தையாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரியில் வரங்கினா மட்டும்தான் இந்த ஸ்வனத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 8,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் AICTE அப்ரூவ்டு பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட்டில் டிகிரியோ அல்லது டிப்ளமோலோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிச்சுட்ருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கு 1,000 பேருக்கும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கும் 1,000 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தா 50,000 ரூபாய் பேர் ஆனம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 வருஷம் தொடர்ந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்க பாருங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா மெரிட் அடிப்படையில், உங்கள் 10th மார்க் அடிப்படையில் தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தகுதி இருக்கவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா AICTEலேருந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா கேர்ள்ஸ் சுரன், நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டிகிரி லெவல் டிப்ளமோ லெவலில் படிக்கிறவங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க டிகிரி படிக்கிறீங்க AICTE கீழே வர யூனிவர்சிட்டினா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தா AICTE அதுக்கு கீழே வர யூனிவர்சிட்டி கீழே அந்த காலேஜ்லாம் படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பிரகதி ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேர்ள் சைல்டாக இருக்கீங்க, கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணலாம்னா
இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் அல்லது செகண்ட் லேட்ரல் என்ட்ரியாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி லெவல் மற்றும் டிப்ளமோ லெவலில் நீங்கள் படிக்கணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் அதிகபட்சமாக ரெண்டு பேர் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 800,000 இருக்குன்னா நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். மொத்தமாக வந்து பார்த்தா 5,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிகிரி லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் 5,000 பேருக்கும் டிப்ளமோ லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் 5,000 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணால் 50,000 பேர் ஆனால் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ரோசஸ் பொறுத்த வரைக்கும் மெரிட் அடிப்படையில் மார்க்கெட் பேசுகிற மூலமாக தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி கீழே வந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு 800 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. தமிழகத்துலாம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமாவும் சேம் அதே மாதிரி தான், 800 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பிரகதி ஸ்காலர்ஷிப் கேளுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சாக்ஷம் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ஸ்பெஷல் ஏபிள் பர்சன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக ஏஐசிடி வந்து இந்த சாக்ஷம் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் டிப்ளமோ மற்றும் டிகிரி ரெண்டு பேருக்கையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, 40% மேலே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஏஐசிடி கீழே வர காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து ஃபஸ்ட் இயரோ அல்லது லேட்டரல் என்ட்ரியோ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 50,000 பேர் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப். ஸோ மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க, அதையும் வந்து பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி மற்றும் டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இருந்து பார்த்தா ஏஐசிடி உள்ள ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூஜிசி வழங்குறாங்க பாருங்க, நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக யூஜிசி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தோம் நல்ல ஸ்காலர்ஷிப். இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா யூஜிசி மூலமாக இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, நல்ல அப்டேட் தான். மொத்தமாக வந்து 10,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. 15,000 பேர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. 10 மந்த் இனி ஏன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தா யூஜிசி கீழே வர கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். யார் எலிஜிபிள்னா நீங்கள் இப்போதைக்கு பிஜி டிகிராம் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் படித்தால் எலிஜிபிள் கிடையாது, ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒன்லி ஒன் பெனிஃபிட், ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. யூஜிசி கீழே வர கல்லூரியில் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்றவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஷான் உதய் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு அவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தமிழகத்துக்கு கிடையாது. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் எம்பவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகலை, இந்த விஷயத்துக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் மற்றும் எம்பவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட், நீங்கள் டாப் கிளாஸ் எஜுகேஷன் படிக்கிறீங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து டாப் கிளாஸ் படிச்சுக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. டாப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே கீழே வந்தால் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆல் த ஐஏஎம்எஸ், ஐஐடி, ஐஐடிஎஸ், ஏஎம்எஸ், என்ஐடி, என்ஐஎஃப்டி, என்ஐடி இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி டாப் கிளாஸ் இருக்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா எஸ்சிஆர் ஸ்டூடெண்ட்டாக எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வந்து 1,800 பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் வந்து டாப் கிளாஸ்க்கான கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி எது அப்படின்றத பற்றி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேட்டகரி வைஸாக இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணலாம், லா டிகிரி அப்ளை பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் தான் அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து டாப் கிளாஸஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இதையே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் டாப் கிளாஸ் இதில் இருக்க இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்சியாக இருக்கீங்க, இந்த டாப் கிளாஸில் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கடுத்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது யாராருக்கு இருக்க போதுனா ஸோ ப்ரீ மெட்ரிக் மற்றும் போஸ்ட் மெட்ரிக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா
பிடி ஒர்க்கர், சீனியர் ஒர்க்கர், இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீ மெட்ரிக் மற்றும் போஸ்ட் மெட்ரிக் ரெண்டுமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது யார் யாருக்குன்னா, நீங்கள் வந்து பிடி ஒர்க்கராக இருக்கீங்க, சீனியர் ஒர்க்கராக இருக்கீங்க, எல்எஸ்டிஎம் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான். ஸோ யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடி ஒர்க்கர், அயன் ஒரு மெக்னீஷியம் ஒர்க்கர், இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. 10,000 ரூபாயிலேருந்து 25,000 பேர் ஆனமுக்கு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க ஒர்க்கராக இருக்கீங்க, அவங்க பசங்களாக இருக்கீங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபேமிலி இன்கம் இவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிடி ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா மீதி இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ரீ மெட்ரிக் மற்றும் போஸ்ட் மெட்ரிக் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 to 5th படிக்கிறீங்க அப்படின்னா 1,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5th to 8th படிக்கிறீங்க அப்படின்னா 1,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 9th 2,000 ரூபாய், 10th 2,000 ரூபாய், 11th 12th வந்து பார்த்தா 3,000, ஐடினா 6,000 கொடுத்துருக்காங்க, பால்டினா 6,000 கொடுத்துருக்காங்க, டிகிரி கோர்ஸஸ்னா 6,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் 25,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொத்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் எலிஜிபிள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல மாற்றம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம், பட் இப்போ அப்படி கிடையாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நேஷனல் ஸ்காலர்ஷிப்க்குன்னு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த வருஷத்துக்கான மொத்த ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மத்திய அரசு வழங்குற ஸ்காலர்ஷிப்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் இந்தமான ஸ்காலர்ஷிப் இருப்பது தெரிய வரும், அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.